திஸ் இஸ் அபிஷேக் த டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் லாஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹார்லி டேவிட்சன் 9883 வந்து ரிவ்யூ பண்ண போறேன், உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த க்வெஸ்சன்ஸ் ரிகார்டிங் வந்து அடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ, என்னுடைய பர்சனல் ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டு முடிச்சாச்சு. ஸோ நேற்றுக்கு வந்து இந்த ஹார்லி க்ரூசர் லவ்வர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரோ ஸ்டாப். ஸ்டிக்கர் அனுப்பியிருக்காங்க, அது வேண்டாம். இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு எவ்வளோ வருது ப்ரோ? 5 இயர்ஸ்க்கு போடப்ப 28,000. ஆ, அப்போ ஃபஸ்ட் இயர் பம்பிட்டு பம்ப பேலன்ஸ் 4 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 28,000 ரூபா மிச்சம் வந்து தேர்ட் பார்ட்டி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி தான் வரும். ஸோ கிளைம் பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ரினுவல் பண்ணோம். அது இன்னும் அரௌண்டு ஒரு 14. க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்கு பேட் பிரேக்ஸ், டிஸ்கு பிரேக்கோட பேடு வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு? ப்ரோ அது அவங்கவுங்க ரைடிங் ஸ்டைலை பொறுத்து. ஓகே ஓகே. ஒரு 8,000-9,000 சேஞ்ச் பண்ணிடுவேன் நான். ஓகே. அதோட 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. வண்டி வாங்கினது ப்ரோ 2017. இது வரைக்கும் 3 தடவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எத்தனை கிலோமீட்டரில் 30,000 ஓட்டிட்டேன். ஓகே. அவர் இது 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். நான் ரியர் வந்து யூஸ்வே பண்ண மாட்டேன். ஓகே. மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ரியரும் எப்பயுமே நான் செட்டாக தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. 3 டைம் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இது கொஞ்சம் கம்மியாக. ஆமாம். ஓகே ப்ரோ. ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காரு ப்ரோ. இது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான பைக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. ஓகே. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட்னா அதுக்கான தனி செக்மெண்ட், அது சூப்பர் ஸ்போர்ட் மாதிரி. ஓகே. இது வந்து க்ரூசிங் தான். இதில் வந்து டார்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. பிக்கப் பர்ஃபார்மன்ஸ்ன்னு கம்பேர் பண்ணால் அது சூப்பர் பைக் மாதிரி இருக்காது. அது இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே. டார்க் நல்லாயிருக்கும், அந்த புல்லிங் நல்லாயிருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த பொசிஷனில் க்ரூசிங் ஒரு 130-140 பண்ணலாம். 130-140 க்ரூசிங் பண்ணலாம். டாப் ஸ்பீட்லாம் இதில் எல்லாம் செக் பண்ண முடியாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான வெஹிக்கல் இது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஓட்டுற மாதிரி இது க்ரூசிங்காக இப்போ மெதுவாக போகிறது தான் இந்த வண்டிக்கு. ஓகே ப்ரோ. வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நேராக வண்டியை உட்காந்து ஓட்டும்போது உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் மோர் தேன் தட், ஏன்னா வண்டியோடைய ஹேண்டில் பாருக்கும் உட்காந்து ஓட்டுறவருக்கும் குறைஞ்சது ஒரு 10-15 மீட்டர்ஸ் வரைக்கும் கேப் வருது. ஸோ ரொம்ப நேரம் வந்து இப்படியே ஓட்டுறதுனால பேக் பெயின் அண்ட் கை வலி ஏதாவது வரதுக்கான சான்சஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் வந்தது. நான் பைக் எடுத்தோடனே 1,300 கிலோமீட்டர் ரைட் பண்ணேன். ஓகே ப்ரோ. 1,300 கிலோமீட்டர்ஸ் அது வரைக்கும் எனக்கு பெயின்லாம் ஒன்றுமே தெரியல. ஓகே ப்ரோ. அந்த இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஆஸ்க் அபவுட் த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிரேக்கிங் பவர், ஐ ஹேட் க்ரூசர்ஸ் ஹேட் பேட் பிரேக்கிங் கெப்பாபிலிட்டி, ஸோ தட்ஸ் இட்னு கேட்டிருக்காரு ப்ரோ. ப்ரோ சொல்கிறாங்க பிரேக்கிங் வந்து ஹாலியில் வந்து ஃபெயிலியர் தான் அந்த மாதிரி லுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே ட்ராபேக்ஸ். நான் கியர் பிரேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஃப்ரண்ட் பிரேக் பட் இது வரைக்கும் எனக்கு ஸ்கிட் ஆனதோ இல்லை நிற்காமல் போனதோ அந்த மாதிரி எதுவுமே. ஸோ பிரேக்கிங் எல்லாத்துக்குமே வண்டி கேப்பபிலிட்டியாக இருக்குது. ஆமாம், காம்பாக்டாக இருக்குது. ஆ, நான் ஃப்ரெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன், ரியர் கூட தொடரதே இல்லை. பட் ஆனாலுமே எனக்கு ரொம்ப மோதன் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே ப்ரோ. வண்டியோட அவர் சொல்லியிருக்காரு பிரேக்கிங் அப்படி சொன்னாரு சொல்லிட்டீங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ்னா இயர்லி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் தான் கேட்டிருக்காரு ப்ரோ. நான் இயர்லி 2 டைம்ஸ் விடுவேன் ப்ரோ, ஏன்னா நான் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடுவேன். ஓகே. 8,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுவேன். ஓகே. ரொம்ப தூரம் கவர் பண்ணது ப்ரோ கிலோமீட்டர்ஸ்? கிலோமீட்டர்ஸ்னா அப்படி ஒரே ஸ்ட்ரிச்சாலாம் போனது. ஓகே. நிறைய ரைட் பண்ணுவேன் பட் ஆனால் ரொம்ப ஒரே ஸ்டிச்சாக நான் வந்து 3,000-4,000 போனேன் அந்த மாதிரி. 1,500 அந்த மாதிரி. ஓகே. மெயின்டெனன்ஸ்னா ஆயில் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 8,000-9,000 வரும் ப்ரோ. வெளியே ஆயில் சர்வீஸ்க்கு மட்டும்? ஆமாம். ஓகே. ஜென்ரல் ப்ரோ? ஜென்ரலாக ஆயில் சர்வீஸு, அதுதான் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்டர் எல்லாம் சேர்த்து. டோட்டலாக ஏர் ஃபில்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர் போட்டுக்கனால அது ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை. ஓகே. சும்மா க்ளீன் பண்ணி போட்டால் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 போட்டிருந்தேன், அதுவுமே க்ளீன் பண்ணி தான் போட்டுருந்தேன். ஓகே. அதுவுமே ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அதோட கவர் மட்டும் மாற்றுவாங்க. அது மட்டும் ஒரு அந்த ஃபில்டர் மட்டும் ஒரு 6,000
ஸோ ஒரு ஆனம் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் 10,000. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த மேஜர் இஷ்யூஸ் அந்த மாதிரி ப்ரூ ஏதாவது மேஜர் இஷ்யூஸ் இந்த வண்டியில் ஏதாவது உங்களுக்கு ஹேலியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் ஜென்ரல் சர்வீஸே கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஆனால் இன்ஜின் பில்ட் வந்து மற்ற சூப்பர் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஓகே, ஓ கிளச்சே வந்து 50,000-60,000 சேஞ்ச் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனது 30,000-28,000 சம்திங் வந்தப்ப ஒரு கிளச்சில் வந்து கொஞ்சம் ரேஸ் ஆச்சு. ஓகே, அதுவுமே பார்த்தோம், ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஓகே, ஸ்ப்ரிங் தடை இருக்குன்னு நாங்கள் ஸ்ப்ரிங் பிளேட் அது இந்த இஷ்யூ எப்போ ப்ரோ ஃபேஸ் பண்ணி 28,000 ஓகே வண்டி வாங்கி 20,000 ரூபாய் ஆச்சு. அது அப்படியே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அதை வச்சே 4,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிங்களா? இல்லை, அது ரெடி பண்ணுறதுக்கு 4,000 ருபீஸ் தான் ஆச்சு. 4,000 ருபீஸ் அந்தளவுக்கு மைனர் தான். மேஜர்லாம் இது வரைக்கும் எனக்கு வண்டியில் எதுவுமே பண்ணது இல்லை. பஞ்சர் ஆகிடும், அது ஒரு பெரிய ட்ராப்ளாக. இது வந்து டியூப் டயர். டியூப் க்ரூசரில் சூப்பர் பைக் ஒரு இதில் செக்மெண்ட்டில் வந்து ஒரு டியூப் கொடுக்குறாங்க. டியூப் கொடுக்குறாங்கன்னா இது வந்து அலாய்தம்பரம் வரும். நான் ஃபோக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகே, ஸோ அது ஒரு ட்ராபேக் தான். பஞ்சர் ஆச்சுன்னா ப்ராப்ளம். எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஆகிருக்கு. ஓகே, என் ரைட் போகும்போது ஆகிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் இருக்காது, அது ஒரு ட்ராபேக். மற்றபடி கம்ப்ளைண்ட் மேஜர் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எனக்கு எந்த மாதிரி. ஓகே ப்ரோ, இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, பிளாக் வுல்ஃப் கான்செப்டில் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் ரியாக்ஷனில் இது வரைக்கும் ரொம்ப வியந்தது உண்டான்னு கேட்டிருக்கோம். அதுக்கு பயங்கரமாக பஸ்ட் பப்ளிக் ரியாக்ஷன். ஓகே, பண்ண வேண்டியது அதில் நானும் ஒரு ஃபேன் ப்ரோ. அது ரோட் பிரசன்ஸ், அது போகும்போதே என்ன வண்டினே தெரியாது. ஓகே, என்ன வண்டி அது அப்படின்னே பார்ப்பாங்க, ஆர்வமாக பார்ப்பாங்க. ஓகே, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி. பிளாக் வுல்ஃப் நிறையா பேர் வந்து பேசுவாங்க. ஓகே, வண்டி ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க. ஓகே ப்ரோ, பிளாக் வுல்ஃப் கான்செப்ட். ஆமாம். ஓகே ப்ரோ, அதில் நானும் ஒரு ஃபேன் தான் ப்ரோ. அண்ட் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, டயர்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸ் மொத்தமாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எத்தனை ரூபாய் ஆகுது சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து மிச்சலின் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு அரௌண்டு 14,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, இந்த டயர்ஸ் ரெண்டு டயரும் சேர்த்து போட்டு ஒரு 7,000 கிட்ட ஓட்டிட்டேன் ப்ரோ. மிச்சிலனில் டயர் எடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு டயர் வந்து 17,000 வரும். ஃப்ரண்ட் மட்டும். ஓகே, பேக் டயர் ப்ரோ அரௌண்ட் ஆகுது சேம் தான், ஒரு 1,000 முன்ன பண்ண வரும். ஓகே, லாக்டவுன் டைமில் டயர் கிடைக்காத டைமில் ரியர் மட்டும் 25,000. ஸோ வந்து டயர் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆ ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நைட்டில் லைட் வெளிச்சம் எப்படி இருக்கு? இது லைட் அப்கிரேட் பண்ணி. ஓகே, ஸ்டாக்ல அவர் ரொம்ப ஸ்டாக்கில் ரொம்ப ஒர்ஸ்ட் தான். நான் ஸ்டாக்கு வாங்கி உள்ளே வந்து பல்பு எல்இடி சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓகே, அப்போ ஆக்சிலரி லைட்ஸோட எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இப்போ திருப்பி கன்வர்ஷன் பண்ணப்போ அந்த ஆக்சிலரி லைட்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்து டே மேக்கர் லைட்டு இது நாட் பேக் மெதுவாக தானே போகிறோம் நைட், அதுக்கும் ஓகே. ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ அதான் கிட்டத்தட்ட 30 கிட்ட ஓட்டிட்டேன். ஓகே, ஸ்பீட்னா இல்லை, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு ரைடில் வந்துட்டு எவ்வளோ தூரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்டியிருக்கீங்க? ஒரு ஸ்ட்ரெச்சுன்னா நான் நிறுத்தி நிறுத்தி தான் ஓட்டுவேன். ஓகே, மேபி ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நிறுத்தாமல் போயிருக்கலாம். 250 கிலோமீட்டர்ஸ் அன்ஸ்டாப்பபிள். ஓகே ப்ரோ, என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டிருக்கீங்க? ஓ, லாங் ரைட் போகும்போது ஸ்பீட் போனோம், இந்த வண்டியில் ஸ்பீட் போனோம்னா டயர்ட் ஆகிடும். ஏன்னா வண்டி ஆல்ரெடி வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். 130 போனோம்னா வைப்ரேஷன் இல்லாமல் க்ரூசிங் நீட்டாக பண்ணிட்டுருக்கலாம். நான் 130 க்ரூஸ் பண்ணுவேன். இன்னொருத்தர் டாப் ஸ்பீடு இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு இந்த பொசிஷனில் செக் பண்ணதில் ப்ரோ. ஓகே ப்ரோ, பிளாக் வுல்ஃபில் இருந்த கான்செப்டில் இருந்தப்போ 196 போயிருக்கு. 196 200 டச் பண்ணியிருக்குமா? பண்ணும் ப்ரோ. டேங்கோட கெபாசிட்டி என்ன ஓட்டுறத வந்து பொறுத்து தான் ஃபியூவல் வந்து
டோட்டலாக வந்து காலி ஆகுமா இல்லை நம்ம இந்த இவ்வளோ போட்டால் போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வண்டி ஓட்டுவீங்களா? இது வந்து லாங் ரைடுக்கான பைக்கே கிடையாது சொல்ல போனோம். ஏன்னா டேங்க் வந்து சின்னது பண்ணியிருக்கு, 48 இந்த சைஸ் தான் டேங்க் வரும். ஓகே, ஸோ இது அப்கிரேட் பண்ணிக்கிறதுனால ஹாலியில் யூஸ்வலி வந்து 13 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட டேங்க் வரும் அயான். ஓகே, இது வந்து 8 லிட்டர்ஸ், 7.9. ஓகே, ஸோ எக்ஸாஸ்ட்லாம் போட்டிருக்கனால நான் எப்பயுமே 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா முன்ன பின்ன தரும், ஒவ்வொரு டைம் அதிகமாக தரும், ஒரு டைம் கம்மியாக தரும். நான் எப்பயுமே வந்து ப்ரிகாஷன்ஸ்க்காக 100 கிலோமீட்டர்ஸ் டேங்க் ஃபில் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கொஞ்சம் டேங்க் ஃபில் பண்ணோன்னா நான் 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஃபில் பண்ணும்போது 500 டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவேன். ஆ ஆமாம், ஓகே. பட் ஆனால் அது டேங்க் கெப்பாசிட்டி ப்ரோ 12 லிட்டர்ஸ் சார், 8 லிட்டர்ஸ் ஸ்டாக்ல 12 லிட்டர்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ 8. ஆமாம், இப்போ 8 மாற்றிருக்கு. ஓகே, ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நிறுத்தி நிறுத்தி போகிறதுக்கு மேலே போகும், 100 கிலோமீட்டர்ஸ் மேலே போகும். ஓகே, பட் நான் எதுக்கும் ஒரு சேஃப்டி முன்ன மைலேஜ் வந்து அதிகமாக தரும் கம்மியாக தரும் இடத்த பொறுத்து. ஓகே, அதனால் நான் எப்பயுமே 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து தேங்க்ஃபுல் பண்ணிக்கிறேன். பார்த்து வாங்குற அளவுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக செட் ஆகாது. ஆமாம் ப்ரோ, பட் ஆனால் மற்ற சூப்பர் பைக் செக்மெண்ட்டை விட மைலேஜ் வந்து ஸ்டாக்ல இருந்ததுன்னா நல்லாவே மேலே உங்களுக்கு 24-25 இப்போ டியூக்கே அவ்வளோதான் தருது. ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, நல்லவே ரீசனபிளான மைலேஜ் தான். ஓகே ப்ரோ, இருக்காரு ப்ரோ சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ். சர்வீஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஷோரூம் இருந்தது ப்ரோ, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்ப ஷோரூமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இப்போது அக்கார்டிங் டு ஹார்லி டேவிட்சன் பிஎம்டபிள்யூ ரேஞ்சுக்கு இருக்குமா? மெயின்டெனன்ஸ் வரும் ப்ரோ, வரும் பிஎம்டபிள்யூ இன்ச்சு பை இன்ச்சாக ஏறி தான் போகும். ஆமாம் ஆமாம், ஆல்மோஸ்ட் சேம் தான் பிஎம்டபிள்யூ மெயின்டெனன்ஸ் வைஸ் ஆல்மோஸ்ட். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த ஸ்டாக்ல வந்த அலாய் வீலுக்கும் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஸ்போக்ஸுக்கும் நீங்கள் பார்க்குற ஒரே டிஃப்ரென்ஸ் ப்ரோ? அது ஆக்சுவலி அலாய்னால டியூப்லெஸ் டயர் போட்டுதான், இது டியூப்லெஸ் டயர் தான் பட் உள்ள டியூப் போடுறது. ஓகே, ஸோ ஸ்போக் போடுறதுனால ஈஸியாக ஸ்போக்ஸ் வந்து ஒரு விதத்தில் சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தா நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்போக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது கண்டிப்பாக. ஸோ அதை வந்து திருப்பி ரீஒர்க் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் ஒரு டைம் ஸ்போக்ஸ் கட் ஆச்சு, பட் ஆனால் அது ரெடி பண்ணிக்கலாம். மற்றதுனா அலாயெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா அது ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு தெரிய கேட்டிருக்காரு ப்ரோ, பிளாக் வுல்ஃப் கான்செப்ட் யாருக்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு, எப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஸோ ஆக்சுவலாக அது நான் பண்ணல, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த வண்டி இப்போ அவர் தான் பண்ணார். ஓகே, வண்டி அவர் தான் பண்ணார். ஓகே, நிர்மல் சென்னையில் ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் தான். ஓகே, அது உங்களுக்கு தோணி நீங்கள் பண்ணின கான்செப்டா இல்லை வண்டி இப்போ அவர்கிட்ட பொறுப்பில் கொடுத்து அவர் தான் பண்ணார் டோட்டல் கான்செப்ட்? அவர் அந்த பிளாக் வுல்ஃப் கான்செப்ட் அந்த நிர்மல் அப்படின்னா. ஓகே ப்ரோ, நீங்கள் பிளாக் வுல்ஃப் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒரு தாட் வண்டியை பார்த்த உடனே? வண்டி அது ரொம்ப எனக்கு எப்பயுமே அதுதான் ஃபேவரட். இது என்னுடைய ஒரு பர்சனல் க்வெஸ்சன் ப்ரோ, அதை யாரும் கேட்கல. அது அதான் எனக்கு அதுதான் ஒரு எப்பயுமே ஃபேவரட் பிளாக் வுல்ஃப். பிளாக் வுல்ஃப் எனக்கு அதுதான் பிடிக்கும், பட் இது நான் சம் ரீசன்ஸ்னால இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த அதை நான் வந்து அந்த செட்டப் வந்து கழட்டி தான் வச்சுருக்கேன், வேணும்னா நான் வந்து அப்படியே எடுத்து மாட்டிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் அதை எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, ஸோ இப்போ பிளாக் வுல்ஃப்லேருந்து இப்போ இந்த கான்செப்டுக்கு மாறி இருக்கீங்க, அந்த வண்டியுடைய பர்சனல் ஐ மீன் பப்ளிக் ரியாக்ஷனும் இந்த வண்டியோட பப்ளிக் ரியாக்ஷனும் எப்படி ப்ரோ? அதுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் பிளாக் வுல்ஃப். ஸோ இதோட பிளாக் வுல்ஃப்க்கு ஜாஸ்தி, இது பார்க்க என்ன நார்மலாக பொசிஷன்லாம் இப்படி இருக்கனால புல்லட்டு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகே, நான் ரொம்ப ரூரல் தான், ஸோ அவங்க எல்லாமே புல்லட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பிளாக் வுல்ஃப் இருந்தப்போ அது பொசிஷனும் வேறு, அதில் என்ன வண்டினே போட்டிருக்காது, ஒரு இடத்துல கூட ஹேலிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அது என்ன பைக்குன்னே பார்க்குறதுக்கே ஒரு ஆர்வம். ஓகே, அது இன்னும் ரக்குடாக இருக்கும். ஓகே, ஸோ ரக்குடாக இருக்கப்போ குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், எனக்குமே அதுதான் ரொம்ப ஃபேவரட். ஓகே, ஈவன் அதில் நானும் ஒரு ஃபேன் ப்ரோ, அகெயின் அண்ட் அகெயின் ஐ ரிப்பீட் த சேம் வேர்ட். அண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கார்னரிங் எப்பயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த வண்டியில் ப்ரோ? பண்ணியிருக்கேன். அடியில் உரசிடும் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி இந்த ஃபுட் பேக் உரசும், இந்த உரசுனோடனே இது வந்து ஃபோல்ட் ஆகிக்கும் மேலே ஃபுட் ரெஸ்ட். ஹில்ஸ் போகும்போது பிளாக் வுல்ஃப் இருந்தப்போ கார்னர் பண்ணி இதுலாம் பண்ணதில்ல. ஓகே, அதில் ட்ராக்கே ஓட்டிடுது ப்ரோ, பிளாக் வுல்ஃபில் வந்து ஒரு டைம் ட்ராக் ஓட்டிட்டு வரோம். ஓகே, ஸோ பிளாக் வுல்ஃப் அண்ட் மோர் தேன் ஹார்லியில் கார்னரிங் பண்ணலாம், பட் ஆனால் உரசும் கொஞ்சம் டேஞ்சர், அது கிரவுண்ட் கிளியன்ஸ் ரொம்ப கம்மி இது ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த அதனால தான் ஃபுட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் மோபைலாக கொடுத்துருப்பாங்க, உரசனாலும் டக்குன்னு வண்டி இழுத்து விடாது. ஓகே ப்ரோ, ஸோ அதனால் க்ரூசிங்கில் வந்து ஐ மீன் க்ரூசரில் கார்னரிங் கொஞ்சம் டேஞ்சர். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது
லெக் பெயின் எடுத்துருக்கான்னு கேட்டேன். கொஞ்சம் ஹார்டாக தான் ப்ரோ இருக்கும், பட் ஆனால் பெயின் வர அளவுக்குலாம் ஹார்ட்னஸ் இல்லை, பழகிடுச்சு. எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெயின்லாம் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, பட் ஆனால் மற்ற பைக்கை விட ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓ, ஹார்லி டேவிட்சனோட கியர் ஷிஃப்டிங். கியர் ஷிஃப்டிங் ஓகே ப்ரோ. இப்போ ரெண்டுமே டியூவல் டிஸ்க் தான் இல்லையா ப்ரோ? இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு க்வெஸ்சன், ரெண்டுமே டியூவல் டிஸ்க் தான். ஸோ பிரேக் அடிச்சோடனே அதே இடத்துல நிற்குதா ப்ரோ? கண்டிப்பா. இது பிராம்போ ப்ரோ? பிராம்போலாம் வராது ப்ரோ, ஹார்லியோட கேலிபர்ஸே போட்டுருப்பாங்க. ஓகே, அப்படி நான் கியர் பிரேக் தான் பண்ணுறேன் ப்ரோ. இது வரைக்கும் போய் நிற்காமல் போய் நின்னது அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு தேவையான இடத்துல அது கரெக்டாக. இது ஏபிஎஸ் ப்ரோ? ஏபிஎஸ் ரெண்டுமே. ஆமாம். ஓகே ப்ரோ. ஸோ எல்லாருமே இவ்வளோதான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரோ. இன்னும் ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் மட்டும் என்னோட இதில் என்னுடைய ஒரு பர்சனலில் இருக்குது ப்ரோ, அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணுவாங்க அத்தனை பேருக்கும் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் தான் ப்ரோ. ஒன்று வந்து இந்த டோட்டல் சேஸ் செக்மெண்ட் மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டாக்கில் இருந்த வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ பிளாக் வுல்ஃப்லேயும் அதோட சேஸுடைய கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஓட்டினதுக்கும் அந்த பிளாக் வுல்ஃப் அதை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி இப்போ வெளியே போகும்போதும் ரைட் லாங் ரைட், ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்களான்னு எனக்கு தெரியல, பட் போகும்போதும் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு டிஃப்ரென்ஸ் அதான் சேஸில்? சேஸ்லையா? பிளாக் வுல்ஃபில் வந்து ராங்கே போக முடியாது சொல்ல போனால். ஓகே, 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நிறுத்தியே ஆகணும், ஏன்னா அவ்வளோ பேக் பெயின் பெயின் வந்துடும். ஓகே, இதுல எல்லாம் நிக்காம நான் போயிருக்கேன் ப்ரோ. இந்த கான்செப்ட்ல இந்த கான்செப்ட்ல இத போட் லாங் ரைட் போயிட்டீங்க? அதான் இப்ப 1400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிட்டு வந்தேன். ஓகே ப்ரோ. அப்ப சென்னையில இருந்து எடுத்துட்டு நான் தான் வந்தேன். ஓகே ப்ரோ. இன்னொரு ஒரு க்வெஸ்சன் ப்ரோ, சைலன்சர் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வரும்போதே வந்து கிட்டத்தட்ட எனக்கே காதை அடைச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு. இந்த சவுண்ட்ல நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, அதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு ரோட்ல டிராவல் பண்றீங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ரோட்ல. ஸோ அப்படி ஓட்டும் போது உங்களுக்கு ஹெவியான ஒரு ஹெட்ஏக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஹெட்ஏக் அந்த மாதிரி வந்தது இல்லை ப்ரோ, பட் ஆனால் இந்த 1400 கிட்ட ரைட் பண்ணுன்னு சொன்னாங்க, அப்போ வந்து கொஞ்சம் வண்டி நிறுத்தும் போது இருக்கும் காதை அடிச்ச மாதிரி ரொம்ப. அந்த ஹில்ஸ்லாம் ஏறி இறங்கினா அந்த பனி வந்து காது ஹில்ஸ் போல ஃபுல்லாக ஹைவே தான். ஓகே, அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பின்னாடி பிள்ளைங்க உட்காந்துருக்கவங்க சொன்னாங்க தலைவலிக்குது காது வலி வருது. அந்த இந்த சைலன்ஸ் இது சொல்ல போனால் பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி தான், ரொம்ப நான் இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்து போடலை, பட் ஆனால் எனக்கு போட்டால் இந்த எக்ஸாஸ்ட் போகணும் தான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ பிளாக் ஹோல் ஃபோட எக்ஸாஸ்ட்டும் எதுவும் ஒரு எக்ஸாஸ்ட் இல்லை டிஃப்ரெண்ட். அது ஸ்டேஜ் ஒன்று ஸ்டாக்கை வந்து டிகேட் பண்ணிடணும். ஓகே, இது எல்லாமே ஸ்டேஜ் டூ. இது வந்து பெர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் தான், ஹார்லிக்கு ரெக்கமெண்டட் எக்ஸாஸ்ட் தான். ஓகே, பட் ஆனால் இது கொஞ்சம் அளவுக்கு மீறின சவுண்டு தான் ப்ரோ. எக்ஸாஸ்டோடைய ரேட்டு ப்ரோ? எக்ஸாஸ்ட்டு நியூ ஒன் காஸ்ட்டு 70,000 ப்ரோ, 70,000. ஓகே ப்ரோ, எக்ஸாஸ்டே வந்து இவ்வளோ ஒரு சவுண்டு வந்து கொடுக்குது ப்ரோ. ஸோ இது வந்து பப்ளிக்கில் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத வந்து செகண்டரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய ஒரு இதை கேட்கணும் அப்படின்னு தான். பிகாஸ் இவ்வளோ தூரம் ஓட்டுறீங்க, ஈவன் டூ நான் ஒரு 100 to 150 meters பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், எனக்கே காதலாக ஒரு மாதிரி ரொம்ப அடைச்சு, பட் நான் வந்து பார்க்குறது ஒரு ஃபேனாக பார்த்தேன் கேட்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒரு சில இடத்துல போகும்போது இந்த சைலன்சருடைய எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கும் பப்ளிக்கோட ரியாக்ஷனும் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுக்கு? அது நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, லேடிஸ்லாம் வந்து பயந்துக்கிறாங்க. அது நான் மெதுவாக தான் வருவோம் நம்ம, நான் வர்றது ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீடில் தான் லோக்கலில் ஓட்டு வருவேன், பட் ஆனால் அவங்க சவுண்டை பார்த்துட்டு வேகமாக வருதுன்னு பயந்துக்கிறேன். ஸோ வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தாலே அந்த சவுண்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டவங்களுக்கும் நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க, மோர் தேன் தட் எனக்கு இருந்த ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கும் சேர்த்து நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க ப்ரோ. உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, உங்களுடைய டைமை வந்துட்டு நீங்க இதுக்காக வந்து ஒதுக்கிட்டு ஸோ எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. மறுபடியும் உங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு புது கான்செப்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கான். திஸ் இஸ் சைனிங் அவுட் அபிஷேக் தி டிராவலர். பை பை.